இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதுன்னு ரொம்ப குழம்பி போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாமல் ஐந்து நாளைக்கு ஐந்து விதமான ருசியான குழம்பு செய்து அசத்துங்க இப்போ வாங்க ஒவ்வொரு குழம்பு ரெசிப்பியா பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சுவையான காரக்குழம்பு காரக்குழம்பு தானே எல்லாருக்குமே செய்ய தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி விட்டு காரக்குழம்பு செய்து பாருங்க உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும் இல்லைனா வந்து குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஆறு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் காரம்லாம் அதிகமாக இருக்காது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு பருப்பு உளுந்து பருப்பு போட்டால் கொஞ்சம் கொழ கொழுப்பு தன்மை கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் எதுவுமே ஆகாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க கூடவே கால் கப் தேங்காய் அதாவது ஒரு நாலஞ்சு பல் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அதே சமயத்தில் கருக விட்டுறக்கூடாது இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இது நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துங்க இருபது போல் சின்ன வெங்காயத்தை நீலவக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே அஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று வதங்கி வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ள விழுது அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அளவுக்கு உப்பு சேர்த்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய புளி சேர்த்துறாதீங்க குறைவான அளவுகளே அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் அதனுடைய பச்சை ஸ்மல் எல்லாமே போயிட்டு ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இந்த மாதிரி செய்யும்போது வேறு லெவலாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் மறுநாளும் வச்சுருந்தும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சத்து நிறைந்த சுவையான முருங்கைக்கீரை கூட்டு இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல கால் கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ஊத்திடலாம் இப்ப மறுபடியும் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இன்ச்சு தண்ணி மேல நிற்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் இன்றைக்கி மூணு கைப்பிடி அளவுக்கு என்னுடைய கையால் நிரக்க மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரியை சுத்தம் பண்ணிகிட்டே எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியை வடிகிட்டிங்க அடுத்ததாக கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு இது எல்லாமே நல்லா வெடித்த பிறகு ரெண்டு வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் முருங்கைக்கீரை அதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பருப்பை ஒரு முறை கடைஞ்சி விட்டுட்டு கரண்டி கடைஞ்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நம்ம அந்த தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் அதனால் தண்ணியோடய பதம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு அவ்வளோதான் நல்ல சுவையான மணக்க மணக்க முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல சூடான சாதத்தை மேலே கொஞ்சமாக நெய் விட்டு இதையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்களும் கூட சுவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய தக்காளி மசியல் நல்ல மணக்க மணக்க சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு இது வந்து சரியாக ஒரு எழுபது கிராம் அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க மறுபடியும் அந்த பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம முடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க அடுத்ததாக ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு வதக்க விட்டுட்டு அஞ்சு தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பழம் வதங்கி வரட்டும் தக்காளி வந்து ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக மூடி வச்சிருங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நல்லா அந்த தக்காளி பழத்தை மசிச்சு விட்டுங்க கரண்டியை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துங்க அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க துவரம்புறப்ப கரண்டியை பயன்படுத்தி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கூட ஒரு ரெண்டு பெருங்காயம் அதாவது சின்ன கட்டி பெருங்காயம் ரெண்டு பெருங்காயம் மட்டும் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பெருங்காய பொடி வந்ததுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்ல கொதித்து வந்திருக்கு நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி வெட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் தக்காளி மசியல் ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலை வெறும் தக்காளி மட்டு தான் பயன்படுத்திருக்கோம் பருப்பு பயன்படுத்திருக்கோம் இது சாம்பார் தானே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க தக்காளி நிறைய பயன்படுத்திருக்கோம் புளியும் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண் செட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க அடுத்ததாக ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இந்த சைஸ்ல இஞ்சி வந்து மூணு துண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தேங்காய் துருகள் இப்ப அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிங்க இப்ப இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இது வந்து கலருக்காக தான் காரம் இருக்காது உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துங்க சரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுங்க கிட்டத்தட்ட அதனுடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த பதத்துக்கு திக்காக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு சின்ன எலுமிச்சை பழைய சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததான் ஒரு எட்டு போல கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் அந்த குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவை பயன்படுத்திக்கங்க இப்போ அந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய காம்பை சிசரை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பின்பக்கம் வந்து ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து பூச்சியே அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எல்லா கத்திரிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு மண்சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கலந்து விடாமல் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க அந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் வந்து நல்லா வெந்திருக்கணும் இந்த அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அழகாக வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இதை இப்போ நம்ம அப்படியே ஒரு வாரம் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மண்சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க மண்சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த விடுதியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சுருக்க அந்த புளிக்கரைசிலையும் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க ஒரு முறை கலந்துட்டு இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துடலாம் அந்த கத்திரிக்காய் மேலே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை மூடி வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சில பேர் இதில் வெள்ளம் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சேர்க்கல இதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மணக்க மணக்க சுவையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாதத்தோட ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் சைட் டிஷ்ஷாக வேற எதுவுமே தேவையில்ல வெறும் அப்பளம் இல்லைனா வத்தல் இருந்தால் போதும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கா இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப கம்ப்ளீட்டாகவும் வதங்கிடக்கூடாது லைட்டாக அந்த ஈர சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் அடங்குனதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வந்த பிறகு இது எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம எட்டு எடுத்துடலாம் இப்போ இதே எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக விந்தியம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்துதான் ஒரு பத்து போல சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அந்த குழம்புல அங்கே முழுசு முழுசா இருக்கும் போது அடுத்ததான் ஒரு பத்து போல பூண்டு வந்து ரெண்டு ரெண்டா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீலவாக்கில் கொஞ்சமா இலைகள் இப்ப எல்லாத்தையும் அதுல வந்து சேர்த்திடலாம் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை எப்போவுமே நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சியாகவும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கும் குழம்பு இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த எண்ணெய் வந்து ஓரங்களில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்போ தான் அந்த குழம்பினுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருவோம் அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா உறிஞ்சும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வரட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இது ஒரு பெரிய கோழி குண்டு சைஸில் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இது வந்து நல்லா கொதித்து அந்த ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா அந்த புளி சுவையோட அந்த இனிப்பு சுவை சேரும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம் நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாதத்தோட பசங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா அட்டகாசமாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட இதை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மையில இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ